Hi friends, welcome to Birds and Technical. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாப்பி பர்த்டே வீடியோ வந்து எப்படி எடிட்டிங் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இங்க் ஸ்ப்ளேட்டர் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த லைக் வந்தால் தான் எங்களுக்கு, அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் வந்து வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷன் எங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. அதை இப்போ வந்து 16.9 வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணிட்டு மீடியாவுக்குள்ளே போகிறேன். மீடியாவுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு பிக்சர் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த பிக்சர் தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துங்க. இப்போ இது மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு என்ன பண்ணோன்னா, அது மேலே அப்படியே டச் பண்ணி இந்த இடத்துல கிராப் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு அப்படியே பெருசு பண்ணிங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து வச்சிங்க. நீங்கள் புரியுதுங்களா, கண்ணு வேணால் கண்ணு மட்டும் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவு தேவையோ அதை வந்து அப்படியே வச்சிங்க, சைடாக வச்சிங்க. இந்த பக்கமே நான் அப்போ அந்த சின்னதாக வச்சுக்கிறேன், இது மாதிரி வச்சுக்கிறேன். நான் இந்த பக்கம் ஓரமாக தள்ளிக்கிறேன், அதை நான் அப்படியே டிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, இன்னொரு பிக்சர் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை பாருங்கள், அப்படியே பெருசு பண்ண ரொம்ப பெருசாகிடும். அது வந்து அசிங்கமாக இருக்கும், அது பார்க்கறதுக்கு ஓரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த பக்கம் வந்து டாட்டு பாருங்கள், அதில் வந்து டூப்ளிகேட் ஆஸ் லேயர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இன்னொரு பிக்சர் வந்துடும் உங்களுக்கு இது மாதிரி. இது அப்படியே பெருசு பண்ணிங்க நல்லா, அப்படியே பெருசு பண்ணி இந்த பிக்சர் மட்டும் அப்படியே அதில் வச்சுருங்க. நல்லா பெருசு பண்ணிங்க, நல்லா பெருசு பண்ணிட்டு இந்த இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஒன்றும் தெரியாது இது அந்த அளவுக்கு உங்களுக்கு. அப்படியே ஜாயின் பண்ணி விட்டு அப்படியே டிக் கொடுத்துருங்க. அப்படியே இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அப்படியே இழுத்து விட்டுங்க. நீங்கள் அதை இந்த பிக்சரையும் அதே மாதிரி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு அப்படியே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாவுக்குள்ளே போங்க. மீடியாவுக்குள்ளே அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், லேயருக்குள்ளே போயிட்டு எஃபெக்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. பேசிக் எஃபெக்ட்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேஷினர் பிளர்னு பாருங்கள், அதை டிக் கொடுத்துருங்க. அப்படியே டிக் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இதை அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு விட்ருங்க. அப்படியே உள்ள வச்சுட்டு அப்படியே டிக் கொடுத்துருங்க. அதை இப்போ வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. அதை இந்த செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ப்ளர் பண்ணிங்க. அதை ரொம்ப ப்ளர் பண்ணிங்கன்னா வந்து அசிங்கமாக இருக்கும் அதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு. நான் வந்து ஒரு நாலில் வச்சுக்கிறேன் அதை. அப்போ தான் ஓரளவு மீடியமாக இருக்கும், லைட்டாக ப்ளர்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே இழுத்து விட்டுக்கிறேன் நான். அந்த லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுக்கிறேன். இழுத்து விட்டு அப்படியே டிக் பண்ணிங்க. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு நான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே போகிறேன். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபைலை, ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் அது வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் அப்படியே பெருசு பண்ணிங்க, அதை வந்து அப்படியே டிக் கொடுத்துருங்க. கொடுத்து இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், ரோமோ கீழே போங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அதை அப்படியே டிக் கொடுத்துருங்க. இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் அப்படியே ப்ளஸ் பண்ணிங்க. இது வந்து இதையும் அப்படி இழுத்து விட்டுங்க லாஸ்ட் வரைக்கும்.
போயிட்டு அப்படியே டிக் கொடுத்துருவேன். இது வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிங்க முதல்ல இந்த பிக்சரை வந்து. அப்படியே பேக் வந்துருக்கேன், அப்படியே பேக் வந்துட்டு இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் உங்களுக்கு போங்க. இப்போ 15.9 வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே போ, மீடியாக்குள்ளே போயிட்டு எதனா பேக்ரவுண்டை வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே இழுத்து விட்டுங்க, பெருசாக உங்களுக்கு எந்த அளவு தேவையோ இழுத்து விட்டுங்க. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போகிறேன் நான். இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. நம்ம வந்து அதை வந்து எடுத்துங்க. இப்போ நீங்கள் அப்படியே பெருசு பண்ணிங்க, அதை அப்படியே டிக் கொடுத்துங்க. அப்படியே இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் இழுத்து விட்டு அப்படியே இது பண்ண, அப்படியே டிக் கொடுத்துருங்க. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து இதில் வந்து பிக்சர் வந்து ஆட் பண்ணணும். இதில் லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போகிறேன். நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எந்த பிக்சர் தேவையோ அதை வந்து நீங்கள் வச்சுருங்க. பர்த்டேக்காக எடிட் பண்ணுறது தான் இது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவங்களை ஃபோட்டோ வச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோட்டோ வச்சிங்க, அப்படின்னா லவ்வர்ஸ் ஃபோட்டோ வச்சிங்க, உங்களுக்கு பிடிச்சமானவங்க யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து யாருக்குன்னா வந்து பர்த்டே வந்துச்சுன்னா இது மாதிரி வந்து எடிட் பண்ணி அனுப்புங்க. ரொம்பவே அழகாகவும் இருக்கும் இது. ஃபஸ்ட்டு நான் ஒரு பிக்சரை வந்து எடுத்து சூஸ் பண்ணிக்கிறேன். இது அப்படியே சென்ட் ஆஃப் பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ வந்து வந்து எதுவுமே பிக்சர் இருக்குது அது உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ப்ளூ ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே குரோமா கீக்கு வாங்க, எனேபிள் பண்ணிங்க. அதை இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், கீ கலர் இருக்குது பாருங்கள், அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ப்ளூ கலர் வச்சிங்க, அதை அப்படியே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு தேவையான இது. அப்போ தான் கரெக்டாக வரும் அது. நான் ஒரு 60 வச்சிக்கிறேன். இது வந்து 38 கிட்ட வச்சுக்கிறேன் நான். அப்படியே டிக் கொடுத்துருங்க. இப்போ சென்டராக வச்சிங்க, அது சென்டராக வச்சுட்டு அப்படியே டிக் கொடுத்துருங்க. அதை வந்து இப்போ வந்து மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த பிக்சர் உள்ளே உள்ளே போகும் பாருங்க, அந்த இது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து உள்ளே போகும் பாருங்கள். அந்த இடத்துல வந்து கட் பண்ணிங்க பிக்சரை நீங்கள். அது கரெக்டாக வச்சா தான் தெரியும் அது உங்களுக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரியாக வரலை. இப்போ என்ன பண்ணு, இந்த பிக்சரை மேலே அப்படியே அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிசர் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு ஸ்பிளிட் அட் பிளேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே டெலிட் கொடுத்துருங்க அதை. இப்போ வந்து இந்த பிக்சரும் சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. உள்ளுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும் உங்களுக்கு. அடுத்த பிக்சர் வந்து இப்போ வந்து ஆக்ட் பண்ணணும். நம்ம லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போவாங்க. அடுத்த பிக்சர் வந்து அதே மாதிரி சூஸ் பண்ணிங்க. அப்படியே சென்ட் டு பேக் கொடுத்துருங்க அதையும். அப்படியே மூவ் பண்ணி பாருங்கள். அப்படியே லைட்டாக இழுத்து விட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படியே டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி எந்த இடத்துல வந்து முடியுதோ பாருங்கள் அந்த இது வந்து. அந்த இடத்துல வந்து அதே மாதிரி வந்து இது பண்ணுறேங்க. அதே மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. அதை சிசருக்குள்ளே போய்ட்டு இப்போ என்ன பண்ணணும், லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போகிறேன். இப்போ நான் மீடியாக்குள்ளே போயிட்டு பர்த்டே ஹாப்பி பர்த்டேக்கு தான் நம்ம இப்போ வந்து எடிட் பண்ணுறோமோ, ஹாப்பி பர்த்டே எழுதணும் இப்போ நம்ம. அதில்
அந்த ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போகிறேன். அந்த ஒரு ஹாப்பி பர்த்டே என்ற இது. இது உங்களுக்கு எந்த தேவையோ அங்கே வச்சுங்க. அங்கே வச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், பிளெண்டிங்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதில் வந்து வச்சிங்க, அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி வச்சிங்க நீங்கள். உங்களுக்கு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எதில் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மல்டிப்ளேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் வச்சு டிக் கொடுத்துக்கிறேன் நான். அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதில் இது வந்து லென்த்து கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பாருங்கள், இந்த இடத்துல மூணு புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் ஒன்று எடுத்துங்க. அதே மாதிரி டூப்ளிகேட் ஒன்று எடுத்து அப்படியே நவுத்தி வச்சிங்க அந்த இதில் வந்து. அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா போயிடும் வழி அது உங்களுக்கு. லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுங்க. அப்போ எல்லா பக்கமும் வந்துடும் உங்களுக்கு, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த லாஸ்ட்டில் கட் பண்ணி விட்டுங்க. அதே மாதிரி கட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. அப்புறம் கேக் ஒன்று இதில் ஒன்று நம்ம ஒன்று இது பண்ணலாம், ஆட் பண்ணலாம் நம்ம. அதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த இது ஆப்லேயே இருக்குது, கைன் மாஸ்டர் ஆப்லேயே இருக்குது உங்களுக்கு எல்லாமே. அதில் போயிட்டு இது இப்போ டவுன்லோட் பண்ணிங்க நீங்கள். இது நான் ஒரு கேக் ஒன்று வச்சுக்கிறேன், இருங்க இந்த கேக் எடுத்துக்கிறேன். இந்த லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். அது நான் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஓவரால் அனிமேஷன் இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ வச்சிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷன் வேணுமோ வச்சுங்க. ஓவரால் அனிமேஷன் ஒன்று ஒன்று இருக்குது இங்கே. நான் வந்து ஸ்கொயர்ஷின் இருக்குது, ஸ்கொயர்ஷின் அதை வச்சு டிக் பண்ணிக்கிறேன் நான். இப்போ அந்த கேக்கு வந்து அப்படியே கடைசி வரைக்கும் இழுத்து விட்ருங்க. அப்படியே அப்போ தான் அந்த பிக்சர் வரைக்கும் அப்படியே இழுத்து விட்ருங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும் இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு அப்படியே டிக் கொடுத்துருங்க. அப்படியே ஃப்ரெண்டுக்கு வந்துடுறேன். இப்போ இதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் நான். அது எதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்படியே டிக் கொடுத்து விட்ருங்க. அப்படியே பெருசு பண்ணி அப்படியே டிக் கொடுத்து விட்டு இந்த இடத்துல பிளெண்டிங்னு ஒரு இது இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை அப்படியே டிக் கொடுத்து விட்ருங்க. அது நல்லா பெருசாக இழுத்து விட்டுங்க நீங்கள். இந்த இது வந்து அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுங்க. அப்படியே அப்படியே ஷேர் கொடுத்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.